இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் நடந்த ஃபர்ஸ்ட் ஓடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து எப்படி அவுட் ஆனானே தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதாவது 10th ஓவர் முடிஞ்ச உடனே நம்ம சகிப் லசன் பவுலிங் போட வருவாரு. அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே நம்ம ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுவாரு. அந்த ஓவர்ல 4th பால் நம்ம விராட் கோலி வந்து ஸ்ட்ரைக்ல இருப்பாருங்க. நம்ம விராட் கோலி ஷார்ட் ஆட பாப்பாரு. பட் ஆனா அது வந்து நேரா ஃபீல்டர் கைக்கு போயிடும். பட் நம்ம விராட் கோலி என்னமோ கேப் பார்த்தாங்க அடிப்பாரு. ஆனா கரெக்டா அந்த லிட்டன் தாஸ் வந்து வேற லெவல்ல கேட்ச் பிடிச்சிருவாரு. நம்ம விராட் கோலி தான் இப்படி பறந்து பறந்து கேட்ச் பிடிச்சு பாத்துருப்போம். பட் ஆனா இன்னைக்கு லிட்டன் தாஸ் வந்து விராட் கோலியோட கேட்சே பறந்து பிடிச்சிருப்பாரு. லிட்டன் தாஸ் மட்டும் அந்த கேட்ச் விட்டுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா விராட் கோலி இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. ஆனா எவ்வளவு பெரிய பிளேயர் என்னோட கேட்சே நீங்க எப்படி பிடிக்கிறீங்களான்னு சொல்லி நம்ம விராட் கோலி அதுக்கு வந்து பதிலடி கொடுத்துருப்பாருங்க. நம்ம சகிப்போட ஓவர்ல தான் நம்ம விராட் கோலி வந்து அவுட் ஆவாரு. லிட்டன் தாஸ் வந்து கேட்ச் பிடிப்பாரு. அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிருப்பாரு நம்ம விராட் கோலி. அதாவது பங்களாதேஷ் இன்னிங்ஸ்ல சகிப் லசன் வந்து பேட்டிங் பிடிச்சிருப்பாரு. அப்போ வந்து நம்ம வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் போடுவாரு. விராட் கோலியோட கேட்ச லிட்டன் தாஸ் எப்படி பிடிப்பாரோ அதை விட பயங்கரமா பிடிப்பாருங்க நம்ம விராட் கோலி சகிப் லசனோட கேட்ச. நம்ம விராட் கோலி சும்மாவே நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாரு. அதுவும் அவரோட கேட்சே பிடிச்சி அவர் வெறுப்பேத்தணும் அப்படின்னா இன்னும் பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணுவாரு. உன்னோட போலிங்ல தான் அவுட் ஆனேன் இந்த அவனோட கேட்ச பிடிக்கிற பாருன்னு சொல்லி மாசா பிடிச்சிருப்பாரு நம்ம விராட் கோலி.